கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கக்கூடிய வேத வசனம் ஏசாயா புத்தகம் 38:2. எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பி கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பி என்று வேதம் சொல்லுகிறது. அதோடல்லாமல் சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பினவர் ஆண்டவரை நோக்கி பார்த்தார், கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பித்து விட்டார். தாவீது சொல்லுகிறார், சிலர் தேர்ப்படையிலும் சிலர் குதிரைப்படையிலும் பெருமை கொள்கின்றனர், நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்ளுகிறோம் என்று. ஆம் என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் எந்த பக்கமாய் திரும்பி இருக்கிறீர்கள் என்பது, யார் மீது உங்கள் நம்பிக்கை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. சிலர் தங்களுடைய முகங்களை தங்கள் மேலேயே பதிய வைக்கிறார்கள். தங்களுக்கு இருக்கும் திறமைகள், தங்களுக்கு இருக்கும் அறிவு, தங்களுக்கு இருக்கும் பலன், தங்களுக்கு இருக்கின்ற பணத்தினால் எல்லாவற்றையும் சம்பாதித்து விடலாம் என்று ஒரு சுய ஞானத்தையே நம்பியிருக்கிறார்கள். சிலர் தங்கள் பிள்ளைகளையும் உறவினர்களையும் நோக்கி பார்க்கிறார்கள். சிலர் சூழ்நிலைகளில் உதவி செய்யக்கூடியவர்களை நோக்கி பார்க்கிறார்கள். சிலர் தங்கள் அழகை நம்புகிறார்கள். சிலர் தங்கள் திறமைகளை நம்புகிறார்கள். ஆனால் இங்கே இந்த காலை வேளையிலே எசேக்கிய ராஜா அவைகளில் எந்த பக்கமும் திரும்பாமல் அவர் சுவர் பக்கமாய் திரும்பிவிட்டார் என்பதை இந்த மறையுரை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆண்டவரே, நான் வேறு எதன் மேலும் நம்பிக்கை வைக்கவில்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன் என்று செபிக்க ஆரம்பித்தார். இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் எப்பொழுதாகிலும் சுவர் பக்கமாய் திரும்பி இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். சுவர் அருகில் நின்று பாருங்கள். வேறு எந்த காரியத்தையும் உங்களால் பார்க்கவே முடியாது. சுவரை மட்டும்தான் பார்க்க முடியும். அதை போலவே உங்கள் பார்வையில் ஆண்டவர் மட்டுமே இருக்கட்டும். இங்கே நாம் பார்க்கிறோம் எசேக்கியா ராஜா அந்த வியாதியின் நேரத்தில் மரணத்தின் தருவாயில் இருந்தபோது வைத்தியர்கள் பக்கமோ பரிகாரிகள் பக்கமோ திரும்பாமல் சுவர் பக்கமாய் மட்டுமே திரும்பினார். ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். ஆண்டவருடைய பதில் உடனே அவருக்கு கிடைத்தது. ஆண்டவர் அவருடைய வியாதியை குணமாக்கினது மட்டுமல்ல, அவருடைய ஆயுசு நாளில் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். எவ்வளவு சிறப்பானது! இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளையே, தாவீது சொல்லுகிறார், மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே ஏசாயா சொல்லுகிறார், சிலைகள் மேல் நம்பிக்கை வைப்போரும் படிமங்களிடம் நீங்கள் எங்கள் தெய்வங்கள் என்போரும் இந்நிலையை அடைந்து மானக்கேடுவர் என்று திருமறை சொல்லுகிறது. தேவப்பிள்ளையே, சுயத்தை பார்க்காதேயுங்கள், இனத்தவர்களை பார்க்காதேயுங்கள், சூழ்நிலைகளை பார்க்காதேயுங்கள், சுவர் பக்கமாய் திரும்பி
ஆண்டவரை நோக்கி பார்த்து செபியுங்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சியோன் மலை போல் என்றுமே அசையாது இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சிந்தனையோடு கூட நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இரக்கம் நிறைந்தவருடைய கரத்தில் இந்த காலை வேளையில் மீண்டுமாக நாங்கள் வருகிறோம் சுவாமி. உம்மை சந்திக்கிற ஒவ்வொரு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில் அவன் எந்த மனிதனையும் பார்க்காமல், ஆண்டவரே எந்த உறவுகளையும் நாடி போகாமல், தன் முகத்தை சுவருக்கு பக்கத்தில் வைத்து சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு அவன் எப்படி செபித்தானோ அதே போல ஆண்டவரே சுவர் பக்கமாக திரும்பி உம்மை நோக்கி எப்படி செபித்தாரோ அதே போல எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் எதையும் நம்பி போகாமல் எங்கள் பார்வையில் உம்மை நிறுத்தி உம்முடைய சமூகத்தை நாடி தேடி உதவியும் ஒத்தாசையும் வருகிற உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தினோடு கூட நீர் இந்த வார்த்தைகளை ஆழமாய் பதிய வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு உதவியும் ஒத்தாசையும் வரும் பர்வதத்துக்கு நேரா என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன் என்று சொன்ன மோசேயைப் போல இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அநேக விண்ணப்பங்களோடு கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய சமூகத்தில் உம்முடைய முகத்தை பார்க்கிறார்களோ, உமது முகத்தை தேடுகிறார்களோ, அவர்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா நிர்விசாரங்களை எடுத்து போடுவீராக, கவலை கண்ணீர்களை மாற்றி போடுவீராக. தேவ சமாதானம் அவர்கள் இருதயத்தில் இறங்கட்டும். எசேக்கியேல் ராஜாவுக்கு எப்படி அவனுடைய சரீரத்தில் இருந்த வியாதிகள் மறைந்ததோ அதே போல உம்மை பார்க்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருந்த வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சுகம் அடைவார்களாக, கட்டப்பட்ட நிலைகள் கட்டவிழ்க்கப்படட்டும், சிறைப்பட்ட இடங்கள் சிறையிலிருந்து விடுவிக்கப்படட்டும். தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ உடைய வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாத அளவுக்கு நீர் கட்டளை இடுவீராக. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் அவர்கள் ஆண்டவரே வாஞ்சிக்கிறதை நீர் அப்படியே கொடுக்கும்படி செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you.